the bell icon on YouTube and don't miss another update. லடாக்கில் சீனா வரும்போது பெரிய அளவில் தாக்கத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும் நம்பிச்சு. ஆனால் அவங்களோட கட்டுரைகளில் மட்டும்தான் சாகசத்தை வெளிப்படுத்த முடிஞ்சிச்சு. இந்திய எல்லைகளில் வாய்ப்பே இல்லை அப்படின்னா இன்றைக்கு வரையும் அவங்க முயற்சிகள் எல்லாமே தோத்துக்கிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ புதுசாக கொரோனா வைரஸ் இந்தியாவிலிருந்தான் வந்துச்சு அப்படின்னு சீனா சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி சீனா இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னால் அமெரிக்காவிலேருந்து தான் வந்துச்சு, ஃப்ரான்ஸ் லண்டன்லேருந்து தான் கொரோனா வைரஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையுமே தெரிவிக்கலை. இந்தியாவுக்கு எதிராகவும் தெரிவிக்க போகிறது இல்லை, எந்த ஆதாரத்தையும் கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் ஒரு படி மேலே போய் முதல்ல கொரோனா வைரஸ் வந்தப்போ அதை சீனா வைரஸ் ஊகான் வைரஸ்ன்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியா கிட்ட தான் சீனா ஓடி வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வைரஸ் பேரை சீனாவுக்கு கொடுக்கறது நியாயமே இல்லை, இதை நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்தியா கிட்ட ஓடி வந்த அதே சீனா தான் இன்னைக்கு கட்டுரை வாயிலாக இப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்துட்டு போகுது. இது எதனால அப்படின்னா, ஏறக்குறைய எல்லைகளில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே கட்டுரைகள் மூலியமாக தான் அவங்க சாகசத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி சாகசங்கள் கட்டுரையிலையும் எழுத முடியாது அப்படிங்கிறனால தான் இப்போ கொரோனா வைரஸை தூக்கி இந்தியா தளம் மேலே போடக்கூடிய வேலைகளில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லைகளில் நடக்கிறதே வேறு விஷயங்கள் அப்படின்னு பேசப்படுது. உதாரணமாக இந்தியா சைனா போர் வருமா அப்படின்னு கேட்டால், வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பல நாட்களாக எல்லாருமே சொல்லி வரோம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தா நீண்ட நாட்கள் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிற லெவலில் இருக்குது. காரணம், இந்தியா மீது போர் தொடுத்தா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சீனா சந்திக்க வேண்டியது வரும். எந்த ஒரு நாடுமே உதவிக்கு வராட்டியும் இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆனால் நீண்ட நாட்களாக ஒரு இடத்துல இருக்கும்போது, நீண்ட நாட்கள்னால் 5 வருஷம் 10 வருஷமாக இருக்கும்போது பல்வேறு மாறுதல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் தொடர்ந்து அப்டேட் ஆகாத நாடு மாட்டிக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை இந்தியாவுக்கு எதிராக உருவாக்கிடலாம் அப்படிங்கிறதான் சைனாவோட ஒரு கணக்காக இருக்குது. உதாரணத்துக்கு அர்மேனியா அஜர்பைஜான் நாடுகளுக்கு நடந்த சண்டேல அர்மேனியா தோத்ததுக்கும் அது மட்டும்தான் காரணம். பெரிய அளவில் அப்டேட் ஆகாமல் ரஷ்யா வரும் அப்படின்னு மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அஜர்பைஜானை பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. மிகப்பெரிய அளவில் தாக்குதல் திட்டம், படைகளை எப்படி நகர்த்திட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சனால பல வருஷங்களாக திட்டந்திட்டனால்தான் இன்னைக்கு ரஷ்யா கொஞ்சம் பின்வாங்கும் போது வெறும் ஆயுதங்களை மட்டும் கொடுத்துட்டு ரஷ்யா பின்னாடி நிற்கும்போது ரொம்ப சுலபமாக அந்த விஷயத்தை கையாண்டுட்டாங்க. இதே போல் ஒரு எண்ணம் தான் உலகம் பூராமே இருக்குது. ரொம்ப நாட்கள் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு அணி உள்நாட்டு ப்ரெஷர்னால அந்த பகுதியில் ஃபோக்கஸ்லேருந்து விலகும்போது எதிரணி உஷாராயிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்காக தான் இனிமேல் சீனா இந்தியா எல்லைகளில் காத்து கடக்க போகுது அப்படின்னு ஏறக்குறைய உறுதியாயிருச்சு. அதனால் நீண்ட நாட்கள் இருக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிறதான் இப்போ எல்லைகளில் ரொம்ப தீவிரமாக பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னைக்கு வேணாலும் திடீர்னு தாக்குதல் நடத்திடலாம், அதான் சீனாவை நம்ப முடியாது. அதுக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரி நீண்ட எல்லைகளில் ரெண்டு நாடும் சம பலத்தில் இருக்கும்போது ஊடுருவல் முயற்சி தான் ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணத்துக்கு முக்கியமாக இப்போ ஹையன் பொசிஷனை இந்தியா பிடிச்ச மாதிரி வேறு சில பகுதிகள் இருக்குது. ஏன்னா மிக நீண்ட எல்லை, அந்த பகுதிகளில் சீனா ஏதாச்சும் முயற்சி செய்யக்கூடும் அப்படிங்கிறது தான் அது ஒரு பக்கம். இன்னொன்று, சுற்றி உள்ள சின்ன நாடுகளுக்குள்ள குழப்பம் மேற்கொள்கிறது, அதுக்கடுத்து அந்த நாடுகளோட எல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க பண்ணுறது. உதாரணத்துக்கு பூட்டான், நேபாள் போன்ற பகுதிகளில் பெரிய அளவில் தங்களோட கட்டமைப்பை உருவாக்கிடலாம்னு எண்ணம். இது மட்டும்தான் இப்போதைக்கு சீனா கிட்ட இருக்கக்கூடிய திட்டம். இதனால தான் இப்போ அந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் இந்தியா படைகளை குமிச்சிட்டு இருக்கு. அதே சமயம் முற்றிலும் வேறுபட்ட சிறப்பு அதிரடி படைகளை ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அதிரடி படைகள் பூராமே ஊடுருவல் முயற்சியை சத்தம் இல்லாமல் தடுக்கக்கூடிய விசேஷமான ட்ரைனிங் கொண்ட ஒரு படை. இந்த படை பிரிவு தான் ரொம்ப காலமாக ஜம்மு காஷ்மீர் எல்லைகளில் படை நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த படைப்பிரிவு தான் பல ஊடுருவல் முயற்சியை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருக்கு. அந்த படைகள் தான் இப்போ சீன எல்லையை நோக்கி போயிருக்கு. காரணம் என்னன்னா, இது ஒன்று தான், சீனா மிகப்பெரிய அளவில் இராணுவ தாக்குதலுக்கு இப்போதைக்கு தயாராக இல்லை. ஆனால் சின்ன சின்ன ஊடுருவல் மூலியமாக சில இடங்களை கைப்பற்றி இந்தியாவுக்கிட்ட பேச்சுவார்த்தையில் டிமாண்ட்களை கூட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறனால மட்டும்தான்
இந்த மாதிரி அதிரடி படைகளெல்லாம் ஒரு பக்கம் இந்தியா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. சீனாவோட கட்டுரையோட ஸ்டைல் பூராமே மாறிடுச்சு. ஏறக்குறைய சாகசங்களை எல்லைகளில் காட்டுவோம்னு கட்டுரை பூராமே இப்போ கொரோனா வைரஸ் இந்தியாவிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற வேறு விதமான கட்டுரைக்கு போயிருக்கு. வரும் நாட்களில் கட்டுரைகள் வெவ்வேறு விதமான பரிணாம வளர்ச்சி அடையலாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லைகளை பொறுத்தவரையும் இந்தியா மிக கடுமையான ஒரு போக்கை எடுத்திருக்கனால சீனா கொஞ்சமாக பின்வாங்கியிருக்கு. சத்தம் இல்லாமல் வேறு எதுவும் செய்ய முடியுமா? நரித்தந்திரத்தினால ஏதாச்சும் ஒரு விஷயம் கிளிக் ஆகாதான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் பேசப்படுது.